பெண் தெய்வங்களுக்கு பட்டுப்புடவை கொடுக்கும் பொழுது நாம் மிக அதிக விலை கொடுத்து பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அது பட்டுப்புழுக்களை லட்சக்கணக்கில் கொன்றுதான் அந்த நூல் எடுக்கப்படுகிறது. அதை சுவாமிகளுக்கு அணிவிக்கவே கூடாது. சாதாரண பட்டுப்புடவை பட்டு நூல் போன்று தயாரிப்பதுதான். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த தெய்வத்திற்கும் அதை அணிவிக்கலாம். ஆனால் பட்டுப்புழுக்களை கொன்று அதன் பட்டு நூல் எடுத்து நெய்யப்படும் பட்டுப்புடவை பகவான்களுக்கு அணிவிக்கக்கூடாது. அதனால்தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு நாம் பணம் மட்டுமே கட்டிவிட வேண்டும். அவர்களே பட்டுப்புடவையை தயாரித்துக் கொள்வார்கள். இதற்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர். திருமணங்களில் கூட கூரைப்புடவை அணிவதுதான் மிக சிறந்தது. பட்டுப்புழுக்களை கொன்று நெய்யும் பட்டுப்புடவையை முகூர்த்தத்துக்கு கட்டக்கூடாது. சாதாரண பட்டுப்புடவையை கட்டி முகூர்த்தம் முடிந்த பிறகு உயர்ரக பட்டுப்புழுக்களின் பட்டுப்புடவையை அணிவிக்கலாம். வரவேற்புக்கு இவைகளை அணியலாம், ஒரு தவறும் இல்லை. பெண்கள் பூப்படைந்தால் கூட உயர்ரக பட்டுப்புழுக்களின் பட்டுப்புடவையை அணிந்து சடங்கு செய்யக்கூடாது. இது பலருக்கு தெரிவதில்லை. பட்டுப்புடவை கடையில் கேட்டாலே இது பட்டுப்புழுக்களின் புடவையா அல்லது வெறும் நூல் புடவையா என்று கேட்டாலே சொல்லிவிடுவார்கள். மேலும் திருமணம், பூப்பு நீராட்டு விழா போன்ற விழாக்களுக்கு சாம்பல் கலரில் புடவை எடுக்கவே கூடாது.